Messi. He's men's Messi. Hello guys. 2022 FIFA World Cup ஓட ஃபைனல்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கறதுல. ஆனா விஷயம் அது இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்பால் 2010 நடந்த வேர்ல்ட் கப்ல இந்த ஃபுட்பாலோட டிசைனை லைட்டா மாத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் பிளேயர்ஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அந்த தப்பு திரும்பவும் 2022 நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுட்பாலை ரொம்பவே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லைட்டாக டிசைன் மாற்றினது எப்படி அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு? அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாங்க? அண்ட் இப்போ இருக்கிற ஃபுட்பாலோட டிசைன் பிளேயர்ஸ்க்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கிட்ட ரொம்பவே ஃபேமஸான 32 பேனல் வச்சு உருவாக்கப்பட்ட ஃபுட்பால் இருக்கு. இதுல 12 பிளாக் பென்டகன்ஸும் 20 ஒயிட் ஹெக்ஸகன்ஸும் இருக்கு. மொத்தம் 32 பேனலை ஒன்னா ஸ்டிச் பண்ணி உருவாக்கப்பட்ட பால் தான் இது. இதுக்கு பேரு டெல்ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முத முதலாம் 1970ஸ்ல தான் யூஸ் பண்ணாங்க. 2002 வேர்ல்ட் கப் வரையுமே இந்த டிசைனை தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா 2010 ஜபுலானி அப்படிங்கிற 8 பேனல் வச்ச பால தான் யூஸ் பண்ணாங்க. இப்படி பேனல்ஸ் கம்மி ஆகுறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பால் ரொம்பவே ஸ்மூத் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண இடத்துக்கு பால் டிராவல் ஆகல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எஸ்பெஷலி கோல் கீப்பர்ஸ். சரி, எப்படி ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்மூத்னஸ் அதோட ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். வாங்க அதை ஒரு கால்ஃப் பால் வச்சு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு கால்ஃப் பால் இருக்கு. இந்த கால்ஃப் பால்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிம்பிள்ஸ் இருக்கு. எதுக்காக இந்த டிம்பிள்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஏரில் மூவ் ஆனாலும் அந்த ஆப்ஜெக்டை சுற்றி இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி அந்த ஆப்ஜெக்டை சுற்றி தின் லேயர் ஆஃப் ஏரை ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் தான் பவுண்ட்ரி லேயர். பவுண்ட்ரி லேயரோட திக்னஸ் நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப், ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இல்லைனா சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் இன்னும் சில ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஸ்மூத்தான கால்ஃப் பால் அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பாலோட பவுண்ட்ரி ரீஜனில் இருக்கிற ஏர்லாம் வழவழப்பாக இருக்கிற ரோட்டில் போகிற மாதிரி ஸ்மூத்தாக சீக்கிரமே செப்பரேட் ஆகிடும். அதாவது பாலோட ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்லேயே ஏர் பிரிஞ்சு பாலுக்கு பின்னாடி பேரலலாக ஸ்ட்ரெயிட்டாக போகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்மூத்தாக ஃப்ளூயிட்ஸ் போகிறத தான் லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேமினார் ஃப்ளோ நடக்கும்போது பாலுக்கு பின்னாடி மாலிக்யூல்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் அங்கே ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இதை தான் வேக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேக் ரீஜியன் பெருசாக இருக்கிறதுனால சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ட்ராக் ஏற்பட்டு பால் ஸ்லோ ஆகுது. இதுவே டிம்பிள்ஸ் இருக்கிற ஒரு ரஃப்பான கால்ஃப் பால் அடிச்சிங்க அப்படின்னா, அதோட பவுண்டரி லேயரில் இருக்கிற ஏர்லாம் ஒரு ஒரு டிம்பிள்குள்ளேயும் போயிட்டு வெளியில் வரும். அதாவது ஒரு கரடு முரடான ரோட்டில் கார் ஓட்டுற மாதிரி. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் பெண்டாகி ஃப்ளோ ஆகிற ஏரை தான் டர்பிலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டர்பிலன்ட் ஃப்ளோவில் ஏர் லேட்டாக தான் செப்பரேட் ஆகும். அதாவது பாலோட பேக் சைட் சர்ஃபேஸில் தான் செப்பரேஷன் நடக்கும். இதனால் பாலோட லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏர் ரைட் சைட்லேயும், ரைட் சைடில் இருக்கிற ஏர் லெஃப்ட் சைட்லேயும் டிஃப்ளெக்ட் ஆகும். இது நடக்கிறப்போ இந்த ஏர் டிஃப்ளெக்ட் ஆன ரீஜியனுக்கும் பாலுக்கும் நடுவில் குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு வேக் ரீஜியன் ஃபார்ம் ஆகும். வேக் ரீஜியன் குட்டியாக இருக்கிறதுனால டிம்பிள் இருக்கிற பாலில் ட்ராகும் கம்மியாக தான் இருக்கும். இந்த கால்ஃப் பாலில் இருக்கிற டிம்பிள்ஸ் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னா, ஒரு டிம்பிள் இருக்கிற கால்ஃப் பால் எவ்வளோ தூரம் போகுமோ அதோட பாதி தூரம் தான் ஒரு ஸ்மூத்தான கால்ஃப் பால் போகும். இதே தான் 2010 வேர்ல்ட் கப்லேயும் நடந்துச்சு. அந்த ஜபுலானி ஃபுட்பாலோட சர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்ததுனால அதோட ஸ்பீட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சரி, ஸ்பீட் கம்மியாச்சுன்னா அது கோல் கீப்பருக்கு வசதியாக போச்சு, அப்புறம் எதுக்கு அவங்க அந்த பால் பிடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக ஃப்ரீ கிக் டைமில் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பனானா கிக் மாதிரி பால் ஸ்பின் ஆகக்கூடிய ஒரு ஷூட்டை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது ஸ்மூத்தான பாலில் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது ஒரு பிளேயர் அவரோட ரைட்டு காலில் டாப் ஸ்பின்னால் பால் அடிக்கும்போது பால் ஏரில் ரைட் சைடில் போயிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பனானா மாதிரியான ஷேப்பில் கர்வ் ஆகும். இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு பாலை ரைட் சைட் டாப்பில் ஒரு ஆங்கிளில் அடிக்கும்போது பால் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். இது நடக்கும்போது பாலை சுற்றி இருக்கிற பவுண்ட்ரி லேயர் பாலோட ஸ்பின்னோட டைரெக்ஷன்லேயே மூவ் ஆகும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்லேயே ஸ்பின் ஆகும். இப்போது பாலுக்கு ஆப்போசிட்டில் வர ஏரும் பாலோட ரைட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஏரும் ஆப்போசிட் சைடில் இருக்கும். இதனால் பாலுக்கு ரைட் சைடில் அப்போசிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ பாலுக்கு ரைட் சைடில் ஏர் டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். பட் பாலுக்கு லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஏரும் ஆப்போசிட்டில் வர ஏரும் சேம் டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால பாலுக்கு லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகிற ஏர் ரைட் சைடை விட அதிகமாக இருக்கும். இதனால் வேக் ரீஜன் ரைட் சைடில் ஃபார்ம் ஆகிரும்.
அக்கார்டிங் டு த தேர்ட் லா ஆஃப் மோஷன், வேக் ரீஜன் எந்த சைடில் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பால் மூவ் ஆகும். நம்ம கேஸில் பால் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். இதை தான் மேக்னஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மலான பாலில் ஒரு பிளேயர் பனானா கிக் ட்ரை பண்ணும்போது அந்த பாலோட பாத் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி கோல் கீப்பர்னால ஓரளவுக்கு ப்ரெடிக் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஸ்மூத்தான பாலில் கோல் கீப்பர்னால ப்ரெடிக் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்மூத்தான பாலில் ரிவர்ஸ் மேக்னஸ் எஃபெக்ட் நடக்குது. அது எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு ஸ்மூத்தான பாலை டாப் ஸ்பின்ல கிக் பண்ணுறீங்க, அப்போவும் இந்த பாலோட பவுண்ட்ரி லேயர் ஏர் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், பட் பவுண்ட்ரி லேயர் வீக்காக இருக்கும். முன்னாடி மாதிரியே இப்போவும் ஃபுட்பாலுக்கு ரைட் சைடில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஏரும் ஆப்போசிட்டில் வர ஏரும் ஒன்னோட ஒன்று ஒப்போஸ் பண்ணும். பட் ஸ்மூத்தான பாலில் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே முன்னாடி இருந்த டிஃப்ளெக்ஷனை விட இன்னும் கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆகும். இதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, பாலை சுற்றி இருக்கிற ஏரோட மோஷனும் ஆப்போசிட் சைடில் வர ஏரோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனில் இருந்தாலும் ஃபுட்பால் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால எப்படி ஸ்மூத் கோல்ஃப் பாலில் ஏர் பாலோட சர்ஃபஸில் முன்னாடியே செப்பரேட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போச்சோ, அதே மாதிரி இங்கேயும் பால்க்கு லெஃப்ட் சைடில் ஏர் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அதாவது லேமினார் ஃப்ளோ சீக்கிரமாக அச்சீவ் ஆகிடும். ஸோ ஸ்மூத் பாலில் லெஃப்ட் சைடை கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகிற ஏர் நிறைய இருக்கும். ஸோ வேக் ரீஜன் லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகியிருக்கும். இதனால் பால் ரைட் சைடில் போயிடும். இப்போது உங்ககிட்ட ஒரு நார்மலான பாலை கொடுத்து அதை டாப் ஸ்பின் கிக் பண்ண சொன்னால் அந்த பால் மேக்னஸ் எஃபெக்டில் ட்ராவல் ஆகும். இதுவே ஒரு ஸ்மூத்தான பாலை கொடுத்து அதை டாப் ஸ்பின் கிக் பண்ண சொன்னால் அந்த பால் ரிவர்ஸ் மேக்னஸ் எஃபெக்டில் ட்ராவல் ஆகும். இதுதான் 2010 வேர்ல்ட் கப்லையும் நடந்துச்சு. அதனால தான் கோல் கீப்பர்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபுலானி அப்படிங்கிற ஃபுட்பால் ஒரு பீச் பால் மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதனால் அது ரொம்பவே அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்காக பாலோட ரஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போது 2022 ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் யூஸ் பண்ணுற அல் ரிலா அப்படிங்கிற ஒரு ஃபுட்பாலர் 20 பேனல்ஸ் வாட்டர் பேஸ்ட் க்ளூ வச்சு ஒட்டி உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால்ஃப் பாலில் எப்படி டிம்பிள்ஸ் இருக்கோ ரஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபுட்பாலையும் டிம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஃபுட்பால் ஃபீஃபான்னு நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஏன் இந்தியன் ஃபுட்பால் டீமால் ஃபீஃபாவில் குவாலிஃபை ஆக முடியல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.